Hi friends, welcome to Art Class for All YouTube channel. இன்னைக்கு நம்ம டே 10ல யானையும் யானை பாகனும் எப்படி வரையிறது அப்படின்னு பார்ப்போம். ஸ்கெட்சிங்க ரொம்ப லைட்டா பண்ணி அப்புறம் ஆரம்பிங்க. யானை வரைஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா பாகனையும் அதே மாதிரி நம்ம லைட்டா ஸ்கெட்சிங் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் கொஞ்சம் புஷியான பேக்ரவுண்ட் மாதிரி நாம ஸ்கெட்சிங் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட்ல தேவையான இடத்துல டார்க் ஷேட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சு நம்ம ரப் பண்ணிக்கலாம். அப்படி ரப் பண்ணும்போது நமக்கு அந்த ஷேடிங் யூனிஃபார்மா ஒரே மாதிரி எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் ஆகும். ஷேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா தேவையான இடத்துல ஹைலைட் வச்சுக்கலாம். பேக்ரவுண்ட் ஷேடிங் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா யானைக்கு நம்ம ஷேட் பண்ண வருவோம். ஃபர்ஸ்ட் தேவையான இடத்துல கம்ப்ளீட்டா நம்ம டார்க் ஷேட்ஸ் வச்சிடலாம். ஷேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சு கம்ப்ளீட்டா அதை நம்ம ரப் பண்ணும்போது அந்த ஷேடிங்கோட ஸ்ப்ரெட்டிங் நமக்கு ஈக்குவலா கிடைச்சிரும். அதுக்கப்புறமா தேவையான இடத்துல அந்த டார்க்லயே இன்னும் கொஞ்சம் நம்ம டீடைல் ஆட் பண்ணிக்கலாம். அந்த வாட்டரி ஏரியாவை நீங்கள் ரொம்ப லைட்டாக ஷேட் பண்ணிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு கம்ப்ளீட்டாக ரப் பண்ணிடுங்க. அப்போ உங்களுக்கு இந்த லைன்ஸ் உங்களுக்கு அவ்வளோவா தெரியாது. இன்னும் கொஞ்சம் கூட யூனிஃபார்மாக அந்த ஷேடு வரணும் அப்படின்னா ஒரு சின்ன சார்ட் பேப்பரை கிழித்து அதில் நீங்கள் பென்சிலில் நல்லா ஷேட் பண்ணிவிட்டு அதை திருப்பி அந்த இடத்துல ரப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேடிங் நல்லா யூனிஃபார்மாக கிடச்சிடும். இப்போ அந்த பாகனுக்கு தேவையான இடத்துல டார்க் ஷேடை கொடுக்கலாம். அது கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா அந்த பாகனுக்கும் யானைக்கும் லைட்டா ஒரு ரிஃப்ளெக்ஷனை ஷேட் பண்ணிட்டு பின்னாடி லைட்டா நம்ம லைன்ஸ் டிரா பண்ணிக்கலாம். இப்போ யானைக்கு நம்ம தேவையான இடத்துல ஹைலைட் வைக்க ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் லைட்டா நம்ம ஹைலைட் வச்சுக்கலாம். ஹைலைட் வச்சதுக்கு அப்புறமா மறுபடியும் பென்சில்ல அந்த சின்ன சின்ன டாட்ஸ் அந்த சுருக்கங்கள் இதெல்லாமே நம்ம லைட்டா ஷேட் பண்ணிக்கலாம். ஷேடிங் எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிச்சதுக்கு அப்புறமா அந்த வாட்டர் ஏரியாவில் நம்ம ஹைலைட் வச்சுக்கலாம். ஃபைனலாக அந்த வாட்டர் ரிஃப்ளெக்ஷனை இன்னி கொஞ்சம் நம்ம டார்க்காக ஷேட் பண்ணால் நம்மளோட பிக்சர் ரெடி ஆயிரும்.
இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆர்ட் கிளாஸ் ஃபார் ஆல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.